ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் வறுவலும் முழு மீன் குழம்பும் ஒயிட் ரைஸ் இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நந்தினி 22வது வயசு, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் பிப்ரவரி 14. அவங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைப் சார்பாகவும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நந்தினி சிஸ்டர். ஒரு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 கிலோக்கு மேலே தான் இருக்கும். சுட சுட சாப்பாடு இருக்குது, சாப்பாடு கொடுப்போம். மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். இதுலேயும் முழு மீன் தான் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான அனுப்பிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ண அருமை ஃபுல்லாகவே சில தான். நம்ம ஊர் பீச்சு பக்கத்தில் இருக்கிறதுனால மீன் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி. நல்லாயிருக்கு. சூப்பராக எப்பவுமே மீன் வந்து ஊறணும், உடனே சாப்பிட நல்லா இருக்காது. நான் வச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கும். மீன் குழம்புல வந்து எப்பவுமே பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி போடுங்க, சூப்பராக இருக்கும். முழுசாக லைட்டாக கீறி
சாப்பிட்றது சூப்பராக இருக்கும், கஞ்சிலாம் சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். மீனே ஒரு கிலோ தாண்டிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எட்டேகால் நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மீன் வந்து இது பொறுமையாக அந்த மண்டையில் நான் சாப்பிடுவேன், வேஸ்ட் இது கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், நேரம் ஆகும். இது நான் பொறுமையாக சாப்பிடுறேன், முள் அதிகமாக இருக்குது. மீன் உள்ள எல்லாம் சாப்பிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ செஞ்சிக்கலாம், நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.